सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयम नमः। भागीशा यस्य वदने लक्ष्मीर यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित तं नृसिंहं अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। तत्कथ्यतां महाभाग यदि कृष्ण कथाश्रयं अथवा अस्य पदाम्भोज मकरंद लिहां सतां किम् अन्यैर् असदालापैः आयुषो यद् असद्व्ययः क्षुद्रायुषां नृणाम् अंग मर्त्यानां ऋतमिच्छताम् इह उपाहूतो भगवान् मृत्युः शामित्र कर्मणि न कश्चिन् म्रियते तावत् यावदास्ते इह अन्तकः। एतदर्थं हि भगवान् आहूतः परमर्षिभिः अहो नृलोके पीयेत हरि लीलामृतं वचः। मंदस्य मंद प्रज्ञस्य वयो मंदायुषश्च वै निद्रया ह्रियते नक्तं दिवाच व्यर्थकर्मभिः। सूत उवाच यदा परीक्षित कुरुजांगले अश्रुणोत् कलिं प्रविष्टं निजचक्रवर्तिते निशम्य वार्तां अनतिप्रियां ततः शरासनं संयुग शौंडिरादधे। शौनकर् सूतर्ट केकर्चे इंद भूमिकुं धर्मत्तुकुं नडुवुल ஒரு கான்வர்சேஷன் இருக்கு. இந்த கலிபுருஷன் பிரவேசம் செஞ்சுட்டான், பரீட்சித்து வந்து ஆண்டுன் இருந்தார். இந்த கலிபுருஷன் பிரவேசம் செய்யறதெல்லாம் நமக்கு வந்து இப்ப உபயோகமா இல்லையான்னு கேட்டுக்கிறார். ஏன்னா பாகவதத்தை பொறுத்தவரையில் பக்தியா பாகவதம் புரோக்தம்னு இருக்கு, பக்தி பிரதானமான கிரந்தம் இது. அதனால பக்திங்கரிச்சு அந்த கண்ணனுடைய கதையை ஆசிரியச்சு இருக்கணும். அல்லது தத் பதாம்போஜ மகரந்தலிகாம் சதாம், அவனுடைய பாதாரவிங்க பாதாரவிந்தத்தினுடைய ஒரு மகரந்தம் அந்த தேனை சுவைக்கக்கூடிய சத்துக்களினுடைய பாகவதோத்தமாளுடைய கதையா இருக்கணும். இது ரெண்டும் இல்லைன்னா பாக்கி சகலமும் அசத்வியகாங்கிறார். எல்லாம் ஒரு கெட்ட விஷயங்களில் என்னத்துக்காக நம்ம இப்ப பொழுது போக்கணும். கண்ணனுடைய கதையை ஆசிரியச்சு இருந்ததுன்னா இஃப் இட் இஸ் ரெலவென்ட் டு த கான்டெக்ஸ்ட் நீங்க பேசலாம், இல்லைன்னா ஃபர்தரா இந்த கதையை பத்தி இங்கேயே நிறுத்திட்டுருங்கிறதுக்காக சௌனகர் ஆரம்பிச்சார். சூதர் வந்து புரிஞ்சுண்டு அவர் வந்து பரீட்சித் கதைய தொடர்றார். அப்போ கிருஷ்ண கதா ஆசிரியமேவேங்கிறத நமக்கு வந்து புரிஞ்சுக்கணும். அது அவர் சொல்லாட்டா கூட, சூத்த பௌரணிக்கர் அந்த இடத்துல சொல்லாட்டா கூட நம்ம புரிஞ்சுக்கிறோம். பரீட்சித் குரு ஜாங்கலம் இதுல எல்லா இடங்களிலும் இந்த தேசங்களெல்லாம் கலி நுழைஞ்சுட்டாங்கிறத கேட்டுட்டு இந்த தன்னுடைய வில்ல எடுத்துண்டு கிளம்பினார். சம்யுக சௌண்டிகி சராசனம் ஆததே, தன்னுடைய வில்லை எடுத்துண்டார் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது இப்போ ரதத்துல ஏறி திக்விஜயத்துக்காக போக போறார். சு அலங்கிருதம் ஷியாம துரங்க யோஜிதம் ரதம் மிருகேந்திர துவஜமாசிரித புராது விருதோ ரதாஸ்வ த்விப பத்தி யுக்தயா ஸ்வசேனையா திக்விஜயாய நிர்கதஹ. சு அலங்கிருதம் ஷியாம துரங்க யோஜிதம் மிருகேந்திர துவஜம் ரதம் ஆசிரிதா சன்னு. முதல்ல எப்படி அவர் வந்து புராத்து நிர்கதா இந்த தன்னுடைய நகரத்திலிருந்து வெள்ள கிளம்பினார், எதுக்குன்னு திக்விஜயாய நிர்கதா, திக்விஜயம் செய்வதற்காக கிளம்பினார். எப்படி கிளம்பினார் பரீட்சித்துன்னா சு அலங்கிருதம் ரதம் ஆசிரிதா, ஒரு ரதத்து மேல ஏறிண்டு கிளம்பினார். அந்த ரதம் எப்படி இருந்தது? மூணு விசேஷணங்கள் இங்க. ஒண்ணு சு அலங்கிருதம், நன்கு அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு ரதம். அதுக்கப்புறம் ஷியாம துரங்க யோஜிதம், கருமையான குதிரைகளுடன் குதிரைகள் பூட்டின ஒரு ரதம். ஷியாம துரங்க யோஜிதம், கருப்பு குதிரைகள் பூட்டின ஒரு ரதம், ரதத்தை ஆசிரிதா ஆசிரித்தவராக. மிருகேந்திர துவஜம், மேலும் ஒரு சிம்மம் சிம்மத்தினுடைய சின்னம் இருக்கக்கூடிய ஒரு துவஜம், கொடிக்கம் கொடி. இப்படிப்பட்ட ரதம் ஆசிரிதா, ரதத்தை ஆசிரியத்தவராக. மேலும் ஸ்வசேனையா விருதா, தன்னுடைய சேனை அவரை சுத்தி, திக்விஜயத்துக்கு போறச்சே ஒண்டியா போக கூடாது இல்லையோ, அதனால வந்து கூட சேனையோட கிளம்பினார். ஸ்வசேனையா விருதா, தன்னுடைய சேனையினால் சூழப்பட்டவராக இருந்தவர் பரீட்சித். அந்த சேனை எப்படி இருந்ததுன்னா சதுரங்க சேனை. சதுரங்கம்ங்கிறது நான்கு அங்கங்களை கொண்ட சேனைகள், ரத கஜ துரக பதாத்தின்னு சொல்லுவோம். அது இங்க எப்படி மென்ஷன் பண்ணிருக்காருன்னா ரதங்கள், அதுக்கப்புறம் அஸ்வ
குதிரைகள் த்விப யானை மேலும் பத்திங்கரிச்சு பதாதி பத்துனாலும் பதானாலும் உங்களுக்கு வந்து கால்னு அர்த்தம் காலாட்படைக்கு பத்தின்னு சொல்றோம் கால்களினால் செல்லக்கூடியவர்கள்ங்கிறதுனால பதாதி அல்லது பத்தி ரெண்டு வேர்டு அதுக்கு உண்டு காலாட்படைக்கு இப்படி ரதங்கள் குதிரை யானைகள் காலாட்படைகள் கூடின யுக்தையா ஸ்வசேனையா தன்னுடைய சேனையுடன் கூட விருதஹ சேனையினால் விருதஹ சூழப்பட்டவரான அந்த பரீட்சித் திக்விஜயாய திக்விஜயம் செய்வதற்காக நிர்கதா வெளிக்கிளம்பினார் இங்க வந்து வியாக்கியானம்லாம் ரொம்ப இல்ல சுருக்கப்படும் அடுத்தது வந்து பத்ராஸ்ரம் கேதுமாலம் எந்தெந்த இடங்கள்லாம் அங்க மேரு மலைய வந்து ஒரு அடையாளமா வச்சுண்டு மேருவனுடைய நார்த் சவுத் எல்லா டைரக்ஷன்ஸ் நாலு டைரக்ஷன்ஸ்லயும் இருக்கக்கூடிய வருஷங்களை சொல்றார் ஜம்புத்வீபே பாரத வருஷம்னு சொல்றோம் இல்லையோ அந்த பாரத வருஷம்ங்கிறது லேண்ட்மாஸ் அதே போல இங்க மேருவனுடைய நார்த் சைடு ஈஸ்ட் ஈஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறார் பூர்வ பஷ்டிம ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் அதுக்கப்புறம் தட்சிண உத்தர சவுத் நார்த் இந்த டிரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்றாரு இங்க பத்ராஸ்வாதீனி பூர்வ பஷ்டிம தட்சிண உத்தரதா சமுத்திர லக்னானி வர்ஷாணி சமுத்திரத்தை சுத்தி இருக்கக்கூடிய அந்த லேண்ட் மாஸ பத்தி சொல்றார் வருஷங்கிறது சோ பத்ராஸ்வம் கேதுமாலம் ச பாரதம் ச உத்தரான் குருன்னு கிம் புருஷாதீனி வர்ஷாணி விஜித்திய ஜக்ரஹே பலிம் எல்லா அந்த மேருவை சுத்தி நாலா பக்கமும் இருக்கக்கூடிய வருஷங்கள் அதாவது தேச விசேஷங்களை ஜெயித்து விஜித்திய பலிம் ஜக்ரஹே கப்பம் ஏற்றுக்கொண்டார் பலிம்ங்கிறது பலின்னா அங்க வந்து கப்பம் கட்டுறதுங்கிறது உண்டு இல்லையோ டாக்ஸ் பணம் மாதிரி வாங்கறது ஒரு ஒரு ராஜா டெந்தும் நம்ம ஜெயிச்சுட்டும் அந்த ராஜாவையே வந்து அங்க அரசனாக நியமித்து அதுக்கப்புறம் கப்பம் கட்டுறது போரிடணுங்கிற அவசியமும் கிடையாது போர் இடாமலேயே அந்த அரசன் நேர வந்து நான் டீல் போட்டுருவான் ஹி வில் அக்செப்ட் தி சுப்ரீமசி ஆஃப் தி அதர் கிங் அந்த மாதிரி கூட நடக்கலாம் போர் தான் ஆகணுங்கிறது அவசியம் இல்லை சோ இங்க என்னென்ன வருஷங்கள்னா என்னென்ன ஏரியாஸ்னா பத்ராஸ்வன்னு ஒரு இடம் இது வந்து இந்த வியாக்கியானத்துல இருந்து நமக்கு தெரியறது பூர்வ மேருவனுடைய மேருவா அடையாளமாக வைத்து மேரும பர்வதத்தினுடைய ஒரு ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கக்கூடிய தேச விசேஷத்துக்கு பத்ராஸ்வன்னு பேரு அதுக்கப்புறம் கேதுமாலம் அது மேருவனுடைய பச்சிம தேசத்துல இருக்கு பாரதம் மேரோகோ தட்சிணே பார்ஸ்வே தான் உங்களுக்கு பாரதம் இருக்கு அதுக்கப்புறம் உத்தரானு குரானு குருன்னு அது மேருவனுடைய உத்தர தேசம் வடக்கு திசையில இருக்கு உத்தரதா சமுத்திர லக்னானி வருஷாணி சமுத்திரம் வந்து பூமியா தேவிக்கு வந்து சமுத்திர மேகலான்னு பேரு சமுத்திரம் வந்து இடுப்புல ஒட்டியான மாதிரி அவளுக்கு இருக்கான் அதுக்கு மேல அந்த லேண்ட் மாசஸ் எல்லாம் இருக்கு சோ ஒவ்வொரு சமுத்திரத்தையும் ஒட்டி இருக்கக்கூடிய நாலு மாசஸ் அந்த லேண்ட் மாச சொல்றாருங்க அந்த பூமி பிரதேசம் பத்ராஸ்வ கேதுமால பாரத உத்தர குரு அதை தவிர இருக்கக்கூடியது எல்லாமே கின் புருஷாதீனி வருஷாணி மொத்தம் ஏழு சப்தத்வீபா வசுந்தராங்கிற மாதிரி ஏழு உங்களுக்கு வந்து அந்த வருஷங்கள் இருக்கு அது மேரோகோ சர்வதா இலாவிருத்தம் இலாவிருதம் மேரு மலையை சுத்தி எல்லா பகுதிகளிலும் இலாவிருத்தம்னு ஒரு வருஷம் இருக்கு ததக உத்தரதக ரம்யகம் அந்த இலாவிருத்தினுடைய வடக்கு திசையில் ரம்யகன்னு ஒரு இடம் அண்ட் ஹிரண்யம் ஹிரண்மயம்னு இன்னொரு ஒரு இடம் தட்சிணதக ஹரிவர்ஷம் கிம் புருஷம் ஹரிவர்ஷம் கிம் புருஷம்னு ரெண்டு பூமி பகுதி இவைகள் எல்லா பகுதிகளையும் விஜித்திய ஜெயித்து விட்டு இதெல்லாம் வந்து டீடைல்டா கத்தியம் போர்ஷனா உங்களுக்கு வந்து பஞ்சமஸ்கந்தத்துல பதினாறாவது அத்தியாயத்துல பெரிய கத்தியம் இருக்கு புராணத்துல நமக்கு நான் முதல்லயே சொன்னேன் ஆரம்பத்துல சொன்னேன் இதுல பத்தியங்கள் மாத்திரம் இல்ல கத்தியங்களும் வந்து ரொம்ப கடுமையான கத்தியங்களும் இருக்கு அதை பிரிச்சு படிக்கிறதே வந்து ரொம்ப டிஃபிகல்ட் காதம்பரியும் தசகுமார சரித்தமும் எங்க இருந்தா வந்து பிடிச்சிட்டு இருக்காங்கிறது நமக்கு இப்பதான் தெரியும் அது படிக்கிறச்சு அந்த பதினாறாவது அஞ்சாவது ஸ்கந்தம் பதினாறாவது அத்தியாயத்துல இந்த தேச விசேஷத்தை ஃபுல்லா டிஸ்கிரைப் பண்றாரு எப்படி டொபோகிராபி ஆஃப் த இது எர்த் எப்படி இருந்ததுங்கிறத
டிஸ்கிரைப் பண்றாரு. அது அங்க வரைச்சு இன்னும் டீடைல்டா பார்ப்போம். சோ பத்ராஸ்வம் கேதுமாலம் ச பாரதம் ச உத்தரானு குருன்னு, உத்தரானு குருனுங்கிறச்சு உத்தரத்துல. இப்ப நம்ம வாக்லீக்கன் சொன்னோமே போன இதுல சௌமத, இல்ல சாரி, வாக்லீக்கன் வந்து சந்தனுவோட தம்பி, அவருக்கு வந்து கொடுத்தது அந்த உத்தர குரு. அங்க வாக்லீக்கன், வாக்லீக்கனுடைய புள்ள சோமதத்தன், சோமதத்தனுடைய புள்ள பூரிஸ்ரவஸ்னுட்டு அவ ஆண்டு இருந்தா, அவர்களையும் ஜெயித்து இந்த அர்ஜுனன் அங்கிருந்து தனம் கொண்டு வந்தாங்கிறத நம்ம பார்த்தோம் முன்னாடி. உத்தர குரு தேசத்தை வந்து அப்போ உத்தர குருன்னு சொன்னாலே சந்தனு குரு வம்சம்ங்கிறதுனால சந்தனுடைய பிரதருக்கு கொடுத்துருக்கிற தேச விசேஷமும் குரு தான். ஆனா அதுக்கு அது வந்து நார்தன் குரு தேசம் அப்படின்னு சொல்லிடுறது. சோ உத்தரானு குருன்னு அப்படி விஜித்திய பலிம் ஜக்ரஹே, பலிங்கிறது கப்பம், கப்பத்தை கைப்பற்றி வந்தான். பத்ராஸ்வம் கேதுமாலம் ச பாரதம் ச உத்தரானு குருன்னு கிம் புருஷாதீனி வருஷாணி விஜித்திய ஜக்ரஹே பலிம் தத்ர தத்ர உபஸ்ருண்வானஹா. கிருஷ்ணகதா ஆசிரியம்னு சொன்னாரு, அது இல்லைன்னு எனக்கு வேண்டான்னு ரெண்டு ஸ்லோகம் ஆன உடனே வெயிட் பண்ண மூணாவது ஸ்லோகத்துல அந்த கண்ணனுடைய கதை வரப்போறது. சோ தத்ர தத்ர உபஸ்ருண்வானஹா ஸ்வ பூர்வேஷாம் மகாத்மனாம் பிரகீயமானம் ச யசஹ கிருஷ்ண மகாத்ம சூச்சகம் ஆத்மானம் ச பரித்ராதம் அஸ்வத்தாம்னஹ அஸ்திர தேஜஹ தேஜசஹ ஸ்னேகம் ச விருஷ்ணி பார்த்தானாம் தேஷாம் பக்திம் ச கேசவே தேப்யஹ பரம சந்துஷ்டஹ பிரீதி உஜ்ஜம்பித லோச்சனஹ மகாதனானி வாசாம்சி ததௌ ஹாரானு மகாமனாஹ. இந்த 14 15 ரெண்டு ஸ்லோகமும் உங்களுக்கு வந்து ஒரே சென்டென்ஸ் அன்வயமாகும். தத்ர தத்ர உபஸ்ருண்வானஹ, இத்தனை தேசங்களுக்கும் இத்தனை வருஷங்களுக்கும் அவன் போயிருக்கானே கேதுமாலம் பத்ரவ, இது கிம் புருஷ ஹிரண்யக ரம்யகன்னுட்டு இத்தனை தேச விசேஷங்களை அவர் வந்து என்யூமரேட் பண்ணார். அதே அது எல்லா இடங்களிலும் எப்படி பரீட்சித் போனான்னா தத்ர தத்ர உபஸ்ருண்வானஹா கேட்டு இருந்தான், பல விஷயங்களை அவன் கேட்டான். என்னத்து கேட்டானா பிரகீயமானம் யசஹா, யாருனுடைய ஒரு யசஸ் புகழ், எல்லோரும் அங்கங்க தேச விசேஷங்கள்ல வந்து எல்லோருமே இவனுடைய பரீட்சித்தினுடைய பூர்வஜா ஆன்சிஸ்டர்ஸ்னுடைய முன்னோர்களினுடைய பெரியோர்களினுடைய ஒரு யசகா கீர்த்தி புகழை பாடுகின்றதை கேட்டான். அதை கேட்டுக்கொண்டே இவன் சுற்றி வந்தான். அதை கேட்ட உடனே இவனுக்கும் சந்தோஷம், அங்கங்கு எல்லோருக்கும் பரம சந்தோஷகா, அவனுக்கு ஒரே பிரீத்தியினால எல்லாருக்கும் அவன் வந்து தானம் கொடுத்துட்டே வந்தான். ரொம்ப உயர்வான தனம், பட்டு வஸ்திரம், ஹாரம், கழுத்துல போட்டு இருக்கிற மாலைகள் சகலத்தையும் அவளுக்கு அந்த கண்ணனுடைய புகழ போற்றவாளும் பிளஸ் இவனுடைய ஒரு முன்னோர்களினுடைய ஒரு புகழ போற்றவர்களுக்கும் இவன் வந்து தானம் கொடுத்துட்டே வந்தான். அதுதான் இந்த மூணு ஸ்லோகத்துல இருக்கு. தத்ர தத்ர அங்காங்கு சர்வ ஸ்வ பூர்வேஷாம் தன்னுடைய முன்னோர்களான மகாத்மனாம் உயர்ந்த மனிதர்கள், அவனுடைய பூர்வஜால்லாம் வந்து ரொம்ப பெரிய உசந்த மனிதர்கள், சோ மகாத்மனாம் அவர்களினுடைய யசஹ பிரகீயமானம் யசஹ போற்றப்பட்ட பாடப்பட்ட யசஹ புகழை. மேலும் அந்த புகழ் எப்படி இருந்ததுன்னா வெறும்ன சாதாரண புகழ் இல்ல, கிருஷ்ண மகாத்மிய சூச்சகம் யசஹ, கண்ணனுடைய மகாத்மியத்தை தெரிவிக்கிற மாதிரி, சூச்சகம் அதை இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இது புகழ். வெறும் ஏன்னா மகாபாரதம் இல்லாத பாகவதத்துக்கு வந்ததுக்கு காரணமே மகாபாரதம் தர்ம பிரதானமா இருந்தது, பாகவதம் பக்தி பிரதானம்ங்கிறதுக்காக தான் வியாசர் எழுதினாருங்கிறதே முன்னரை பார்த்தோம் நம்ம. அப்போ இந்த ஸ்வ பூர்வேஷாம் மகாத்மனாம் யசஹ, தன்னுடைய முன்னோர்களினுடைய புகழவா வந்து போற்றரா பாடுறா அப்படின்னா இன் வாட் கனெக்ஷன்? சாதாரணமா அப்படியே யுதிஷ்டிரன் வசதி அர்ஜுனன் வசத்திங்கிறது இல்ல, கிருஷ்ண மகாத்மிய சூச்சகம் யசஹ, கண்ணனுடைய மகாத்மியத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புகழா இருந்துதான். சாதாரணமா சொல்லலைங்கிறதுக்கு சொல்றேன், ஏன்னா பின்னாடி வரப்போறது சாரத்தியம் என்னென்னலாம் அந்த பாண்டவர்களுக்கு பண்ணா அப்படிங்கறது முன்னாடி பார்த்த மாதிரியே இங்க திருப்பியும் பார்க்க போறோம். சாரத்தியம் பாரஷத அப்படின்னுட்டு ஒரு ஸ்லோகம் வரப்போறது. அது மாதிரி கிருஷ்ண மகாத்மிய சூச்சகம், கண்ணனுடைய மகாத்மியத்தை தெரிவிக்கும்படியான சூச்சகம் யசஹா புகழ், பிரகீயமானம் யசஹா பாடப்படுகின்ற யசஹா அந்த புகழை உபஸ்ருண்வானஹா கேட்டுக்கொண்டே, ஆங்காங்கு கேட்டுக்கொண்டே இருந்தவனான பரீட்சித்,
உபசிருண்வானஹ. மேலும் ஆத்மானம் ச பரித்ராதம் அஸ்வத்தாம்னஹ அஸ்திர தேஜசஹ ஸ்நேஹம் ச விருஷ்ணி பார்த்தானாம் தேஷாம் பக்திம் ச கேசவே உபசிருண்வானஹ. ஒவ்வொன்னுத்தையும் இந்த ஸ்லோகத்துல இருக்கிறதையும் உபசிருண்வானஹாவோட நம்ம வந்து அன்வைக்கணும். என்னென்னலாம் கேட்டுட்டு வந்தார் அப்படின்னா, ஆத்மா அஸ்வத்தாம்னஹ அஸ்திர தேஜசஹ ஆத்மானம் பரித்ராதம் ஆத்மானம் உபசிருண்வானம் உபசிருண்வானஹ. எப்படி அஸ்வத்தாம்னஹ அஸ்வத்தாமாவினுடைய அஸ்திர தேஜசஹ அவனுடைய அஸ்திரத்தினுடைய ஒரு தேஜஸ் அந்த நெருப்பு, அதிலிருந்து பரித்ராதம் காப்பாற்றப்பட்ட ஆத்மானம் தன்னை பற்றி உபசிருண்வானஹ கேட்டுக்கொண்டே அங்கங்கு கேட்டுக்கொண்டே. எப்படி அஸ்வத்தாமாவனுடைய அஸ்திரம் வந்தது, அந்த அஸ்திரத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்தது, அது உலகத்தையே விழுங்கும்படியான ஒரு நெருப்பு இருந்தது, அது கர்ப்பத்தையும் நோக்கி வந்தது, உத்தராவனுடைய கர்ப்பத்தை நோக்கி. அந்த பரீட்சித்தை வந்து தான் தன்னை வந்து எப்படி கண்ணன் வந்து காப்பாற்றினா அப்படிங்கிற விஷயத்தை பத்தியும் அங்கங்க மனுஷியர்கள் சொல்லக்கூடியது பாடக்கூடியதை கேட்டுக்கொண்டே இருந்தான். மேலும் விருஷ்ணி பார்த்தானாம் விருஷ்ணி பார்த்தானாம் ஸ்னேகம் ச விருஷ்ணி யாதவர்கள் பார்த்தஹா பார்த்தானாம்னு பிருதாவனுடைய பிள்ளைகள் பாண்டவர்கள் குந்தியனுடைய பிள்ளைகளான பாண்டவர்களுக்கும் விருஷ்ணி விருஷ்ணி குலமான யாதவ குலத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்னேகம் பந்தம் ஒரு நட்பு, அந்த நட்பை பற்றியும் உபசிருண்வானஹா கேட்டவனாக. தேஷாம் தேஷாமங்கிறச்ச இந்த விருஷ்ணி பார்த்தானாமங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். தேஷாம் அந்த யாதவர்கள் பாண்டவர்களினுடைய கேசவே பக்திஞ்ச உபசிருண்வானஹா கேசவனிடத்தில் அவர்களுக்கு இருக்கும் பக்தியையும் கேட்டுக்கொண்டு அங்கங்கு கேட்டுக்கொண்டு தேப்பியா பரமசந்துஷ்டஹாசன்னு இதெல்லாம் கேட்டதுனால. சோ முதல்ல வந்து முன்னோர்களினுடைய ஒரு புகழ், கண்ணனுடைய மகாத்மியத்தை தெரிவிக்கும்படியான புகழ் அது, அதை கேட்டான். அதுக்கப்புறம் தன்னை காப்பாத்தின விஷயம் அதை பத்தி கேட்டான். அப்புறம் யாதவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஸ்நேகம், அந்த யாதவ பாண்டவர்களுக்கு இருக்கும் கண்ணனிடத்தில் இருக்கும் ஒரு பக்தி, இந்த நாலு விஷயங்களை கேட்டுட்டு தேப்யா இவைகளினால் அல்லது இவைகளை குறித்து அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த தேப்யா இந்த விஷயங்கள் அல்லது இந்த பிரஜைகள் யார் யாரெல்லாம் அதை வந்து கூறினார்களோ அவைகள் பொருட்டு ஒரு பெரிய சந்தோஷத்தை அடைந்தவனாக பரமசந்துஷ்டஹாசஹா பிரீதி உஜ்ரம்பித லோச்சனஹா. பிரீதி ஒரு சந்தோஷம் ஆசை, அதனால் உஜ்ரம்பித லோச்சனஹா கண் மலர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கண்ணை கொண்டவன், மலர்ந்த கண்களை கொண்டவனான பரீட்சித்து. நமக்கு சந்தோஷம்ன உடனே ஆட்டோமேட்டிக்கா அவரே கண்ணை வந்து விரிஞ்சு போகும், சோகம்ன உடனே அழுகையில நம்ம வந்து கண்ணை குறுக்கிப்போம், சங்குச்சிதமா பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்து கண்ணே தெரியாது பாதி சமயம் இல்லையா. வேற சந்தோஷத்துல வந்து முகம் மலரும் கண்ணும் மலரும் தானா அது வந்து தெரியும். மகாதனானி வாசாம்சி ஹாரானு ச ததௌ இவை எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்தான். சோ பரம சந்துஷ்டஹாசன்னு தேப்யா ததௌன்னு அந்த தேப்யாவை இதோட அன்வைச்சுக்கலாம். சோ இதையெல்லாம் உபசிருண்வானஹா கேட்டவனான பரீட்சித் பரமசந்துஷ்டஹா மிகவும் சந்தோஷத்தை அடைந்தவனாக, பிரீதி உஜ்ரம்பித லோச்சனஹா பிரீதியினால் மலர்ந்த கண்களை கொண்டவனான அவன் பரீட்சித் தேப்யா அந்த பிரஜைகளுக்கு அல்லது காயகேபியா யார் யாரெல்லாம் அங்க பாடினார்களோ அந்த புகழை பாடினார்களோ அவர்களுக்கு மகாமனாக ரொம்ப உதார குணம் படைத்தவனான அந்த பரீட்சித் கொடுத்தாங்கிறச்சு கொடைவள்ளலா இருக்கணுமோ இல்லையோ, அதனால பெரிய மனசுங்கிறவன் கொடுக்கிற ஆளுக்கு அவனுக்கு பெரிய மனசு எப்படி கொடுத்தான் அப்படின்னு சொல்றது இந்த மகாமனாக. இன்னொன்னு உங்களுக்கு வந்து மனசு வந்து தந்தோஷப்பட்டிருக்கணும், விஷயங்கள்ல வந்து ஒரு ஆசை இல்லாமல் இருக்கணும், அப்பேற்பட்ட மனதை கொண்டவன், அதனாலதான் தன்கிட்ட இருக்கக்கூடிய மகாதனானி பெரும் செல்வத்தையும் வாசாம்சி இருக்கிற துணி, ஏன்னா இவனோ திக்விஜயத்துக்கு போயிருக்கான் கையில வந்து பொட்டி பொட்டியா எடுத்துன்னு வந்திருப்பான், அது எல்லாத்தையும் கொடுக்கறான்னா தனக்குன்னு உபயோகத்துக்கு இருக்கக்கூடியதை தானே அவன் வந்து கொடுத்துருக்கணும். புதுசா இருக்கக்கூடியதையும் ஹாரானு அவன் கழுத்துல போட்டு இருக்கிறது இவை எல்லாவற்றையும் ததௌ தேப்யா ததௌ காயகேபியா ததௌ ரைட்டா. சோ தேப்ய பரமசந்துஷ்டா பிரீதி உஜ்ரம்பித லோச்சனஹா மகாதனானி வாசாம்சி வஸ்திரங்கள்
ததௌ ஹாரானு மகாமனாகா. மேலும் சாரத்ய பாரஷத சேவன சக்ய தௌத்திய வீராசன அனுகமன ஸ்தவன பிரணாமானு ஸ்னிக்தேஷு பாண்டுஷு ஜகத் பிரணதிஞ்ச விஷ்ணோஹோ பக்திம் கரோதி நிருபதிஹி சரணாரவிந்தே. இங்க வெறும் கரோத்தின் இருக்கு, நம்ம கரோதி ஸ்ம அப்படின்னு அத்தியாகாரம் பண்ணிக்கணும். கரோதி ஸ்மன்னு அந்த பாஸ்ட் டென்ஸ்ல. அந்த பரீட்சித்துக்கு நிருபதிஹி அரசன் விஷ்ணோஹோ சரணாரவிந்தே பக்திம் கரோதி ஸ்ம. விஷ்ணோஹோ ஏற்கனவே அவனுக்கு வந்து பக்தி இருந்தது, இன்னும் மேலும் அந்த கண்ணனிடத்தில் மேலும் ஒரு பக்தி ஏற்பட்டது. விஷ்ணோஹோ விஷ்ணுவினுடைய சரணாரவிந்தே கமல திருவடிகளில் பக்திம் கரோதி ஸ்ம, பக்தியை செய்தான். எப்படி, எதுக்காக அவனுக்கு அப்படி வந்ததுன்னா, இந்த விஷ்ணோகோங்கிறத மூணு இடத்துல நம்ம இப்ப வந்து அதை சேர்க்க போறோம். எப்படி, முதல்ல விஷ்ணோகோ சாரத்திய பாரஷத சேவன சக்கிய தௌத்திய வீராசன அனுகமன ஸ்தவன பிரணாமானு உபஷ்ருண்வானஹா ஸ்ருத்வா அப்படிங்கறத, திருப்பியும் அந்த உபஸ்ருண்வானஹாங்கிறத இங்க சேர்த்துக்கணும். முன்னாடி இருந்த ஸ்லோகத்துல இவைகள் எல்லாம் கேட்டுட்டு கண்ணனை பத்தி சொல்றச்சு பரீட்சித் என்ன இருந்தாலும் அப்புறமா தானே, ஒன்னும் ரொம்ப இன்ட்ராக்ஷன் இருந்திருக்க முடியாது கண்ணனோட. அவன் எப்படி வந்து யுத்த களத்துல வந்து சாரதியா இருந்தாங்கிறது எப்படி பரீட்சித்துக்கு தெரிஞ்சிருக்க முடியும்? அதை பத்தி இன்னொருத்தர் போட்டுறச்சேதான், அவன் வந்து அதை பாடுறச்சேதான் பரீட்சித்துக்கு அது தெரிய போறது. ஆகையினால அவர்களிடமிருந்து கேட்டு ஸ்னிக்தேஷு பாண்டுஷு, ஸ்னிக்த ஸ்னேகத்துடன் கூடின பாண்டுஷு பாண்டவேஷு பாண்டு புத்திரர்களான பாண்டவர்களிடத்தில் எப்படி கண்ணன் வந்து இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்தான், இந்த மாதிரி கண்ணனுடைய வேலைகள் எல்லாம் எப்படி இருந்ததுங்கிறத அந்த பாண்டு புத்திரர்களிடம், பாண்டு புத்திரர்கள் வந்து ஸ்னிக்தாக கண்ணனிடத்தில் ஒரு ஸ்னேகபாவத்துடன் கூடினவர்கள், ஆகையினால கண்ணனுக்கும் அவரிடத்தில் ஒரு ஸ்னேகபாவம் இருந்தது. இந்த ஒரு ஸ்னேக பரிமாற்றம் காரணத்தினால பல காரியங்கள் பண்ணினான். என்னென்ன, முதல்ல வந்து சாரத்தியம், சாரத்தியம் தான் வந்து எல்லாரும் அவனை வந்து பார்த்த சாரத்தியம் தானே ஆரம்பிக்கிறான். சோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து அதை போட்ட சாரத்தியம்ங்கிறச்சு தேரோட்டியாக இருக்கும் தன்மை. இதுல சாரதேகே கர்ம சாரத்தியம் எல்லாமே அந்த கர்மாவா எடுத்துக்கணும். அது வேலை. பாரஷதங்கிறது ஆக்சுவலி பாரஷதம் ரேப சகாரயோகோ விஸ்லேஷா சாந்தசகான்னு போட்டிருக்காரு. இது வந்து சந்தஸுக்காக மீட்டருக்காக அதை வந்து பாரஷதன்னு போட்டிருக்காரு, இல்லைன்னா பார்ஷதன் இருக்கணும். பார்ஷதகான பரிஷத்து, அந்த ஒரு சபையில இருக்கும், சபையில் தலைமை வாங்கும் தன்மை, தலைமை வகிக்கும் தன்மை இருக்கே. கண்ணன் வந்து ஒரு இதுக்கு போனா தௌத்தியம் பண்றது மாத்திரம் இல்ல, அவனுடைய அந்த ஒரு சபையில எப்படி அவன் தலைமையாக இருந்துட்டு அவன் ஒரு அரசனாக இருந்துட்டு எப்படி ஆண்டாங்கிறதையும் இதுல காமிக்கிறான். சோ பார்ஷத ஒரு சபாபதியா இருக்கிறச்சு, அல்லது ராஜசூய யாகத்துல அவனுக்கு தலைமையை கொடுத்தத சொல்லலாம். ஏன்னா எதை இங்க கரெக்டா குறிக்கிறாருன்னு நமக்கு வந்து தெரியல. சோ இட் மே நாட் பி ஜஸ்ட் ஒன் இன்சிடென்ட். சாரத்தியம்ங்கிறது யுத்த காலத்துல பல இடங்கள்ல அவர் வந்து ஒரு ஒரு பெரிய சாரதி, அவர் தான் ஒரு வசந்த சாரதின்னு நம் தன்னை காமிச்சுண்டார். அதே போல பார்ஷதங்கிறதுக்கு சபாபதித்துவம்னு அர்த்தம், சபாபதியாக இருக்கும் தன்மை. சபாபதியாக எங்க இருந்திருக்கார் அவர் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா மேபி ராஜசூய யாகமா தான் இருக்கணும்னு எனக்கு தோன்றது. அதுலதான் அவருக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, அவர் அந்த சபைக்கு வந்து முக்கிய பதியாக இருக்கும் தன்மையை கொடுத்து அவரை உட்காந்து வச்சு அவருக்கு முதல் மரியாதையை செய்தார்கள். சோ அது கூட இருக்கலாம். சோ பார்ஷத சேவன, சேவனங்கிறது மற்ற பெரியோர்களை சேவிப்பது. சோ ரிஷிகளுக்கெல்லாம் எப்படி பகவான் சேவை புரிஞ்சாங்கிறத பத்தி, அதுக்கப்புறம் சக்கியம், இவர்களுக்கு நடுவுல பாண்டு புத்திரர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு நட்பு. தௌத்தியம் தூதனுடைய கர்மா, அதனால தூது செல்வது. மேலும் வீராசன, வீராசனங்கிறது வீராசனம்னா வந்து ஒரு காலம் மடக்கிண்டு இன்னொரு காலம் வந்து கீழே தொங்க போடுறதுன்னு நினைக்கிறேன், அது வந்து வீராசனம்னு சொல்லுவோம். அந்த வீராசனம்ங்கிறது இந்த இடத்துல இவர் எதுக்கு சொல்றாருன்னா, இது பாருங்க, சேவனம்னா சித்த அனுவருத்திகி, பார்ஷதம் சபாபதித்துவம், அதுக்கப்புறம் வீராசனம்ங்கிறச்சு ராத்திரம் கட்கஹஸ்தசிய திஷ்டதா ஜாகரணம்,
கையில கத்திய வச்சுண்டு ராத்திரியில எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக மூழ்ச்சி கண்மூழ்ச்சின் இருக்கிறதுங்கிறதுக்கு வீராசனம்ங்கிற அதுதான் வீராசனம். சோ ராத்திரவு ராத்திரியில் கட்கஹஸ்தஸ்ய கட்கம் கத்திய கையில வச்சுண்டு திஷ்டதா நிற்கும் அந்த ஒரு காட்சி இருக்கு அது வீராசனம். அனுகமனம் அனுகமனம் பின்தொடர்வது அல்லது பின்பற்றுவது. என்ன கண்ணன் வந்து அவன் அவனோட ரூல்ல அவன் இருந்தா கூட சாஸ்திரத்துக்கு மீறி ஒரு காரியம் அவன் பண்ணது கிடையாது. நாரதர் வந்து சொல்லியிருக்கேன் அந்த துவாரகைக்கு வர்றச்சு அத்தனை பெண்கள் வீட்டிலையும் ஒவ்வொரு இடத்துல கண்ணன் இருந்தான், ஒவ்வொரு இடத்துல அந்த தர்மசாஸ்திரத்தினுடைய ஒரு இதை பின்பற்றி அவன் காரியத்தை செஞ்சுட்டு இருந்தான், கர்மாக்களை செய்து கொண்டிருந்தான். அதனால அனுகமனம் அப்படின்னா பெரியோர்கள் வகுத்த அந்த பாதையை பின்பற்றுவதுங்கிறது தான் அனுகமனம். ஸ்தவனம் போற்றுவது, ஸ்துதிகி ஸ்துதி பண்றது, பாண்டு பாண்டவர்களினிடத்தில் கண்ணனுடைய ஸ்துதி, மியூச்சுவல், இதெல்லாம் வந்து மியூச்சுவலா இருக்கக்கூடியது. ஏன்னா அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்கியம் அப்படி. அப்புறம் பிரணாமானு, கண்ணன் மற்றவர்களுக்கு பிரணாமம் செய்வது, மற்றவர்கள் கண்ணனுக்கு பிரணாமம் செய்வது. அங்க அந்த அஞ்சு பேர்லயே கண்ணன் வந்து அர்ஜுனனுக்கு சகா, ஆகையினால அவர்களுக்குள்ள வந்து ஆலிங்கனம் தான். யுதிஷ்டிரர் பீமருக்கு கண்ணன் நமஸ்காரம் பண்ணணும், அதே நகுலன் சகாதேவன் கண்ணனுக்கு நமஸ்காரம் பண்ணுவான். இதுல சிசுபாலவதத்துல சொல்லுவார், புவனைர் நதோபி, உலகமே நமஸ்காரம் செய்யக்கூடிய அந்த கண்ணன் யுதிஷ்டிரர் கால அப்படியே எஷ்டி போல அப்படியே ஒரு கட்டை போல கீழே விழுந்தாராம் அப்படின்னு சிசுபாலவதத்துல ரொம்ப அழகா அந்த சீனை வந்து வர்ணிப்பார். அதனால ஸ்தவனம் பிரணாமகா வணங்குதல், இவைகள் எல்லாவற்றையும் ஸ்ருண்வன்னு, இவைகளை கேட்டுவிட்டு, விஷ்ணோகோ மேலும் விஷ்ணோகோ ஜெகத் பிரணதிஞ்ச ஸ்ருண்வன்னு. ஜெகத் பிரணதிம், இந்த இடத்துல ஜெகத் கர்த்திருக்காம் பிரணதிஞ்ச ஸ்ருண்வன்னு, உலகமே உலகத்தினால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்கள்னாலும் கண்ணனுக்கு செய்யக்கூடிய ஒரு பிரணதி, ஒரு வணங்குதல் நமஸ்காரம், அதையும் கேட்டுவிட்டு. சோ இங்க வந்து மூணு விஷயங்கள், மூணு இடத்துல அந்த விஷ்ணுங்கிற பதம் உங்களுக்கு அன்வைக்கும். முதல்ல ஸ்னிக்தேஷு பாண்டு பாண்டுஷு, பிரீதியுடன் கூடின பாண்டவர்களின் இடத்தில் ஒரு தேரோட்டியாக இருக்கும் தன்மை, பார்ஷத சபாபதியாக இருக்கும் தன்மை, சபைக்கு தலைமையாகும் தலைமை வகிக்கும் வகிப்பது, சேவன சேவை புரிவது ரிஷிகளுக்கு, அதுக்கப்புறம் சக்கியம் நட்பு, தௌத்தியம் தூது, வீராசன கவனத்துடன் கண் விழித்தல், அதுக்கப்புறம் அனுகமனம் பின்பற்றுதல், ஸ்தவன ஸ்துதி பிரணாம வணங்குதல், இவைகளை கேட்டுவிட்டு, விஷ்ணு செய்யக்கூடிய இந்த செயல்களை கேட்டுவிட்டு, மேலும் விஷ்ணோகோ ஜெகத் பிரணத்தின், அவன் பண்ணது மாத்திரம் அல்ல உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவனுக்கு வந்து பண்ணக்கூடிய ஒரு நமஸ்காரத்தை பத்தியும் கேட்டுட்டும், நிருபதிஹி அரசனானவன் விஷ்ணோகோ சரணாரவிந்தே, அந்த விஷ்ணுவனுடைய திருவடிகளில் தாமரை திருவடிகளில் பக்திம் கரோதிஸ்ம பக்தியை செய்தான். சோ சாதாரணமா வரல, இட் இஸ் நாட் அ பிளைண்ட் ஃபெய்த்ங்கிறதுக்கு தான் இங்க எல்லாரும் வந்து ஃபெய்த் இஸ் பிளைண்ட்ங்கிறா. இந்த இடத்துல வந்து ரீசன் சொல்றார் நமக்கு, இட் இஸ் நாட் அ பிளைண்ட் ஃபெய்த், பிளைண்ட் பக்தி கிடையாதது, பிளைண்ட் டிவோஷன் இல்லை. அவனுடைய செயல்கள் அதுல இருக்கக்கூடிய ஒரு பற்று, அதனால் ஏற்பட்ட ஒரு பக்தி, ஹேது இருக்குங்க, அதனால இன்னும் திருடமா இருக்கும். நம்ம பிளைண்ட் டிவோஷனா இருந்ததுன்னா ஈஸியா உடைச்சுடலாம். ஒரு ஹேத்துவோட இருக்குன்னா எனக்கு இதனால ஐ எம் டிவோட்டட் அப்படின்னு சொல்றோமே, அந்த ஹேத்து வந்து நமக்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா ஆயிடும் மனசுல. அது அந்த ஹேத்து சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நமக்கு அது வந்து மனசுல ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்கும் பக்தி. ஆகையினால பக்திம் கரோதிஸ்ம நிருபதிஹி, அரசனான அந்த பரீட்சித் விஷ்ணுவனிடத்தில் பக்தியை செய்தான். சாரத்திய பார்ஷத சேவன, சாரத்திய பார்ஷத சேவன சக்கிய தௌத்திய வீராசனானுகம ஸ்தவன பிரணாமானு ஸ்னிக்தேஷு பாண்டுஷு ஜெகத் பிரணதிஞ்ச விஷ்ணோஹோ பக்திம் கரோதி நிருபதிச்சரணாரவிந்தே. தஸ்ய ஏவம் வர்த்தமானஸ்ய பூர்வேஷாம் விருத்திம் அன்பகம் நாதி தூரே கிள ஆச்சரியம் எத் ஆசீத்து தன் நிபோத மே. எது
ஆச்சரியம் நாதி தூரே ஆசீத் தத்து மே நிபோத மே நிபோதங்கிறச்சு மத் சகாஷாத் என்னிடம் இருந்து அதை தெரிஞ்சுக்கோ அவகமா அவகச்ச அப்படிங்கிற இப்போ தஸ்ய அந்த அரசனுக்கு இந்த மாதிரி முன்னோர்களினுடைய ஒரு செயல்கள் அவர்களுடைய ஒரு வழிமுறை என்னென்னலாம் எப்படி ஜீவனத்தை அவன் நடத்தினா அப்படிங்கிற விஷயத்த தினந்தோறும் கேட்டுவிட்டு அன்பகம் பூர்வேஷாம் விருத்தின் வர்த்தமானசிய கேட்டு அவன் அதே போல நடந்தான். விருத்தின் அனுவர்த்தமானசிய வெறும் வர்த்தமானசியங்கிறச்சு அந்த அந்த ஒரு ஒரு ஜீவிதத்தை இவனும் கைப்பற்றினான், இவனும் பின்பற்றினான். வர்த்தமானஸ்ய சோ தஸ்ய ஏவம் பூர்வேஷாம் விருத்தின் அன்பகம் வர்த்தமானஸ்ய தஸ்ய இப்படி அன்பயம் வரணும். ஏவம் இவ்வாறு பூர்வேஷாம் முன்னோர்களினுடைய விருத்தின் அவர்களுடைய ஒரு ஜீவிதம் அவர்களுடைய வழிமுறை வாழ்க்கை வாழ்க்கையை அன்பகம் தினந்தோறும் வர்த்தமானஸ்ய பின்பற்றுகின்றவனான தஸ்ய அந்த பரீட்சித்துக்கு எது ஆச்சரியம் ஆசீத் நாதிதூரே மிக அருகில் அதிதூரம் தொலைவு நாதிதூரம்னா மிக அருகில் ரொம்ப சமீபேயேவ ஆச்சரியம் எது ஆசீத் ஒரு பெரிய ஆச்சரியமானது எது நடந்ததோ தத்து அந்த ஆச்சரியத்தை பற்றி மே மத் சகாஷாத் என்னிடமிருந்து நிபோத நீ தெரிந்துகொள். இந்த இடத்துல மேங்கிறது மேன மம அப்படின்னு அர்த்தம். மம நிபோத நான் சொல்றேன் நீ கேளு, என்னிடம் இருந்து நீ கேட்டுக்கோ, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அங்க சஷ்டி போட்டிருக்காரு. சோ மே தன் நிபோத என்னிடம் இருந்து அதை புரிந்து கொள். தர்மஸ்பதா ஏகேன சரண் விச்சாயாம் உபலபியகாம் பிரிச்சதிஸ்ம அஸ்ருவதனாம் விவத்சாம் இவ மாதரம். தர்மஹா தர்மமானது ஒரு உருவெடுத்து ஏகேன பாதேன சரண்னு ஒரே ஒரு காலினால் அது நடந்து கொண்டு விருஷ ரூபகான்னு இங்க போட்டிருக்காரு. தர்மஹாங்கிறச்சே ஒரு காளை உருவமாக இருந்து கொண்டு தர்மமானது விச்சாயாம் ஏகேன பதேன சரண்னு ஏகேன பதா சரண்னு ஒரு பாதத்தினால் நடந்து கொண்டு சொன்னோமோ இல்லையோ, சத்தியயுகத்துல நாலு பாதம், திரேதாயுகத்துல மூணு பாதத்துல ஒரு ஒரு கால் உடஞ்சுடுத்து, அது அதர்மம் வந்து ஸ்லோவா இட் வாஸ் கிரீப்பிங் இன். அதுதான் இன்னைக்கு வந்து கலி எக்கச்சக்கமா இருக்குன்னா அப்பவே ஆரம்பிச்சுடுத்து. சோ திரேதாயுகத்துல அதர்மம் வந்த உடனே ஒரு கால் உடஞ்சுடுத்து, மூணு கால்ல இருந்துதான் தர்மம். அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல ரெண்டு கால்ல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தது, கலியுகம் ஆரம்பிச்ச உடனே ஒரு கால்ல சஞ்சாரம் பண்ண ஆரம்பிச்சுடுத்து. இதெல்லாம் வந்து ஒரு அப்படியே எடுத்துக்கணும். தர்மம்ங்கிறது ஒண்ணு பர்சானிபிகேஷனா வர முடியுமா, உருவெடுக்க முடியுமா, அது காலால நடக்கிறது, ஒரு காலால நடக்கிறது, இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லைங்கிற மாதிரி பேச முடியாது. இது அந்த ஒரு ஒரு ஸ்பிரிட்ல எடுத்துக்கணும் அதை. சோ ஏகேன பதா ஒரே ஒரு பாதத்தினால் சரண்ணு நடந்து கொண்டு தர்மஹா தர்மமானது காம் உபலப்ய ஒரு பசுமாட்டை பார்த்து விட்டு பிரிச்சதிஸ்ம கேட்டது, அந்த பசுமாட்டை பார்த்து கேட்டது. அந்த காம் உபலப்ய எப்படி இருந்தது அந்த பசுமாடுன்னா, அந்த பசுமாடு வந்து அப்படியே ஒரு பொலிவே இல்லாத இருந்துதான். விச்சாயாம் விகதா சாயா சாயான சோபான்னு அர்த்தம், ஒரு ஹதப்பிரபாம்னு போடுறாருங்க. பொலிவே பொலிவற்ற ஒரு காம் ஒரு பசுமாட்டை கோரூபாம் பிருத்திவீம்னு இவர் ஸ்ரீதர சுவாமி சொல்றார் நமக்கு. கோரூபாம் பூமியானவள் ஒரு மாட்டினுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு அங்கு நின்றிருந்தாள். அவ வந்து அவளுடைய முகத்துல ஒரு பொலிவே இல்ல, ஒரு பிரகாசமே இல்ல. கத விச்சாயாம் விகத சாயாம் காம் பொலிவற்ற ஒரு பசுமாடு. மேலும் அஸ்ருவதனாம் கண்ணீருடன் கூடின ஒரு முகத்தை கொண்டதான அந்த பசுமாடு. அஸ்ரு வதனாம் விவத்சாம் மாதரம் இவ கம்பேர் பண்றச்சு. விவத்சாம் மாதரம்னா விகத வத்ச குழந்தையே இல்லாதவள் இல்ல, நஷ்ட அபத்தியாம் இவங்கிற குழந்தை போய் அம்மா உயிரோட இருக்கான்னா அதை விட ஒரு பெரிய ஒரு துக்கம் கிடையாது. அதுதான் வந்து ஒரு சோகத்துக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் அது. அதனால விவத்சாம் மாதரம் குழந்தை இப்ப மரணமடைந்த ஒரு குழந்தை அப்பேற்பட்ட தாய்
எப்படி ஒரு தாய் எப்படி அழுவாளோ அந்த மாதிரி அழுதுட்டு இருக்கக்கூடிய ஒரு பசுமாடு. அந்த பசுமாடை பார்த்து பிரச்சதிஸ்ம தர்மம் கட்டது. பதா ஏகேன சரண், ஒரே ஒரு பாதத்தினால் நடந்து கொண்டு தர்மமானது, விச்சாயாம் பொலிவற்ற விவத்சாம் மாதரம், இவ நஷ்ட குழந்தையை கொண்ட ஒரு மாதரம் அம்மாவை போல் தாயை போல் இருக்கும் அஸ்ருவதனாம், கண்ணீருடன் கூடின ஒரு முகத்தை கொண்ட காம் பசுமாட்டை பார்த்து பிரச்சதிஸ்ம தர்மமானது கேட்டது. சோ தர்ம பதைக்கேன சரண்னு பிச்சாயாம் உபலப்ய விட்டேன்னு அடைந்து, உபலப்யங்கரிச்சே காம் உபலப்ய பிரச்சதிஸ்ம, அந்த ஒரு பசுமாட்டை அடைந்து அல்லது பார்த்து விட்டு பிரச்சதிஸ்ம கேட்டது. தர்ம பதைக்கேன சரண் பிச்சாயாம் உபலப்யகாம் பிரச்சதிஸ்ம அஸ்ருவதனாம் விபத்சாம் இவ மாதரம். சோ கேக்கறச்சேயே நமக்குதான் முதல்ல வந்து மகாத்மியத்திலே சொல்லி தந்திருக்கார் எப்படி கேட்கணும் ஒருத்தர, அதுவும் துக்கத்தோட இருக்கிறச்சு. ஏன் நீ இப்படி காலப்படுற, ஏன் இப்படி முகம் வந்து இப்படி இருக்கு உனக்கு, அதனால உனக்கு உள்ள ஏதோ ஒண்ணு உன்னை படுத்தின் இருக்குங்கிறது எனக்கு புரியறது, அது என்னன்னு சொல்லு. அஞ்சு விஷயங்கள் கேட்கிற, இதுவா இதுவா இதுவான்னுட்டு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கறது இந்த தர்மம். கச்சித் தர்மம் வாச்ச, கச்சித் பத்ரே அனாமயம் ஆத்மனஸ்தே விச்சாயா அசி ம்ளாயதா ஈஷன்முகேன ஆலக்ஷயே பவதீம் அந்தராதிம் தூரே பந்தும் சோசசி கஞ்சன அம்ப. அம்ப பத்ரே அப்படிங்கிறார், அம்பா அம்மா அப்படின்னு கூப்பிடுறார். ஏன்னா தர்மம் தழைக்கணும்னா பூமி நன்னா இருந்தாதான் தர்மம் தழைக்க முடியும் இல்லையா. அந்த தர்மம் இருக்கக்கூடிய இடம் பூமி. ஜென்ரலாவே உங்களுக்கு வந்து அட்ரஸ் பண்றச்சு, பெண்களை அட்ரஸ் பண்றச்சு அம்மான்னு அட்ரஸ் பண்றான். சோ அதனால அம்ப அம்மா, பத்ரே அப்படின்னா ரொம்ப ஒரு மங்களஸ்வரூபியா இருக்கக்கூடியவளே. பசுமாடுங்கிறது நமக்கு வந்து இட் இஸ் அன் ஆஸ்பிஷியஸ் திங், மங்களத்துக்கு ஒரு ஒரு இருப்பிடம் அந்த பசுமாடு. அதனால்தான் அதுக்கு வந்து ஒரு பெரிய உயர்வான இடம் நம்மளுடைய சம்ஸ்காரத்துல இருக்கு, சம்ஸ்கிருதியில இருக்கு. சோ பத்ரே மங்களகரமானவளே, கச்சிது அனாமயம் ஆத்மனஹா தே, தே உனக்கு ஆத்மனஹா தேகத்தினுடைய ஒரு ஆமையஹா ந அஸ்தி, உனக்கு எதுவுமே ந ஆலக்ஷயே அப்படிங்கிறது. ஓ உடம்ப பார்த்தா பிசிக்கலி உன்னுடைய சரீரத்தை பார்த்தா எனக்கு எந்த ஒரு விஷயமும் உன்னை வந்து துன்புறுத்துற மாதிரி தெரியல, ஏதோ முள்ளு குத்துறது இங்கே இந்த ரத்தம் வருது அங்க அடிபட்டு இருக்கு அந்த மாதிரி பிசிக்கல் பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. கச்சித்து ஆத்மனஹா அனாமயம் லக்ஷ்யே, இந்த இடத்துல வந்து பத்ரே ந ஆமயம் லக்ஷ்யேன்னு புரிச்சுக்கலாம். ஐ திங்க் இங்க வந்து ஸ்ரீதர சுவாமி அதை ந ஆமயம் லக்ஷ்யேன்னு போட்டிருக்கார், அந்த அவர்கம் வேணும்னா வச்சுக்கலாம் இல்லைன்னா அதை பத்ரே ந ஆமயம்னு எடுத்துக்கலாம். ரெண்டு விதமாவும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண, ஆமயம்ங்கிறச்சு அந்த நாவை வந்து ஆலக்ஷயே ஓட நம்ம சேர்த்துக்கணும், இல்ல அனாமயம்னு இருந்ததுன்னா கச்சிது அனாமயம் ஆத்மனஹா அனாமயம் ஆலக்ஷயே, ஆலக்ஷயே என்னால பார்க்க முடியறது உன்னுடைய தே உன்னுடைய ஆத்மனஹா தேகத்திற்கு, பிசிக்கல் ஃபார்ம் அந்த தேகத்திற்கு பௌத்திகமான உன்னுடைய சரீரத்தில் சரீரத்திற்கு அனாமயம் ஆலக்ஷயே, கச்சிது அனாமயம் துளி கூட ஒரு ரோகம் இல்லாத தன்மையை தான் நான் பார்க்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது இந்த அவர்கம் இல்லாமல் வெறும் ந ஆமயம்னு எடுத்துட்டோம்னா தே ஆத்மனஹா தேகஸ்ய ஆமயஹா ந லக்ஷய ஆலக்ஷயே, நான் உன்னுடைய தேகத்திற்கு எந்த ஒரு ஒரு ஆமயம் ரோகமும் நான் பார்க்கவில்லை, வியாதியே இல்லை உனக்கு பார்த்துட்டேன். ஆனால் விச்சாயா அசி, எதனால ஈஷத் ம்ளாயதா முகேன ஈஷது விச்சாயா அசி, ம்ளாயதா வாடுகின்ற முகத்தினால் வாட்டத்துடன் கூடின ஒரு முகம். அவே ரொம்ப ஒரு ஃபேடட் எக்ஸ்பிரஷன் இருக்கு உன்னுடைய முகத்துல, அப்படி ஒரு வதங்கி போன உன்னுடைய முகத்தினால விச்சாயா அசி பொலிவற்றவளாக இருக்கிறாய், அந்த ஆதிம் பவதீம் ஆலக்ஷயே. பவதீம் உன்னை அந்தராதிம் ஆலக்ஷயே,
அந்த அந்தராதிம்ங்கிறது ஒரே வேர்டா எடுத்துட்டு சமஸ்த பதமா எடுத்துட்டு உள்ளுக்குள்ள ஒரு மனோவியதாவை கொண்டவராக இருக்கும் உன்னை நான் பார்க்கிறேன். ஐ நோட்டீஸ் அப்படிங்கிறார். அலட்சியங்கிறச்சு உன்னை வந்து நோட்டீஸ் பண்ண உன்னை பார்த்தா வந்து மனசுக்குள்ள ஏதோ ஒரு துக்கம் உன்னை போட்டு வாட்டின் இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால அந்தராதிம் அலட்சியே. அந்த அலட்சியங்கிறது ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வந்து அன்வயம் பண்ணிக்க வேண்டியிருக்கு. அதனால கொஞ்சம் இதுவா இருக்கு. ஹே பத்ரே கச்சித்து அனாமயம் தே ஆத்மனகா கச்சித்து அனாமயம். உன்னுடைய சரீரத்திற்கு எந்த ஒரு ரோகமும் இல்லாமல் இருக்கும் தன்மை இருக்கிறது. மேலும் லாயதா முகேன ஈஷத்து விச்சாயா அசி. இல்ல மூணு தனி சென்டென்சஸா இப்படி எடுத்துடலாம். சிறிது உன்னுடைய வந்து வாடுகின்ற முகத்துடன் கூடினவளாக நீ வந்து ஒரு பொலிவற்றவளாக இருக்கிறாய். அடுத்தது பவதீம் அந்தராதிம் ஆலக்ஷயே. உன்னை பார்த்தால் உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு உள்ள ஒரு வருத்தத்தோட இருக்கிற மாதிரி நீ இருக்க. இப்ப கேள்வியே கேட்கிற. ஹே அம்ப கஞ்சன தூரே பந்தும் சோச்சசி. எங்கேயோ தொலைவுல ஒரு பந்து இருக்கானேங்கிறதுனால அந்த பந்துவை நினைத்து நீ வந்து வருத்தப்படுகிறாயா? சோச்சசி வருந்துகிறாயா? ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பந்துவை நினைத்து அல்லது பந்துவை குறித்து நீ வந்து வருத்தப்படுகிறாயா? கஞ்சன பந்தும் சோச்சசி. கஞ்சன பந்தும் பிரதி சோச்சசி. ஏதோ ஒரு பந்து ஒரு ரிலேட்டிவ் யாரோ ஒருத்தர் ரொம்ப தொலைவுல இருக்கா ஐயோ எங்கேயோ இருக்காளேன்னு நினைச்சுட்டு நீ வருத்தப்படுறியா? இது முதல் கேள்வி. அடுத்த நாலு கேள்வியையும் என்ன ரீசன்ஸ் ஹேது வந்து அஞ்சு ரீசன்ஸ் சொல்றீங்க. அந்த அஞ்சு ரீசன்ஸும் அடுத்த ஸ்லோகத்துல வருது. பாதைர் நியூனம் சோச்சசி மா ஏகபாதம் ஆத்மானம் வா விருஷலைஹி போக்ஷமானம் ஆஹோ சுராதீனு ஹதயஜ்ய பாகானு பிரஜாஹா உதஸ்வித்து மகவதி அவர்ஷதி. பாதைஹி நியூனம் மாம் சோச்சசிக்கின். ரெண்டாவது விஷயம் பாதைஹி பாதங்களினால் நியூனம் குறைவுடன் கூடினவனான மா மாம் என்னை சோச்சசி என்னை குறித்து நீ வருத்தப்படுகிறாயா? சோ முதல்ல உன்னுடைய ரிலேட்டிவ் யாராவது எங்கேயோ இருக்காங்கிறதுனால நீ கவலைப்படுறாயா? அல்லது நான் வந்து எங்கேயோ இருக்கேங்கிறதுனால நான் இப்படி காலே இல்லாத தர்மமானது இப்படி வந்து இருக்கே தர்மம் தழைக்கலையே தர்மம் வந்து இப்படி குன்று விட்டதேங்கிறத நினைச்சுண்டு காலே இல்லாம தர்மம் சுத்தின் இருக்கேனே அப்படின்னு என்ன பார்த்து நீ வருத்தப்படுறியா? சோ பாதை நியூனம் நியூனம் சோச்சசி மா பாதங்களினால் குறைவுடன் கூடினவனான மா என்னை குறித்து சோச்சசிக்கின் நீ வருத்தப்படுகிறாயா? அல்லது ஏகபாதம் ஆத்மானம் விருஷலைஹி போக்ஷியமானம் வா நீ வந்து வருத்தப்படுறியா? அல்லது இதா ஊர்துவம்ங்கிறார். இங்க வியாக்கியானம் பார்த்தல்னா திரிபிஹி பாதைஹி நியூனம் நாலு காலும் போகல மூணு கால் இப்போ இல்ல திரிபிஹி பாதைஹி நியூனம் அதையேவ ஏகபாதம் மாம் ஏகபாதம் மாம் சோச்சசிக்கிம். அல்லது இந்த ஏகபாதமையும் வந்து ஃபர்ஸ்ட் குவெஸ்டினோட சேர்த்துருந்தோம் ரைட்டா. அடுத்த கேள்வி என்னன்னா அடுத்த ஹேத்து என்ன சொல்றாருன்னா காரணம் விருஷலைஹி இதஹா ஊர்த்வம் மோக்ஷியமானம் ஆத்மானம் சோச்சசிக்கிம். சோ விருஷலைஹி விருஷலைஹிங்கிறச்சு நாலாவது வர்ணத்தார் ரொம்ப கீர்த்தனமான மனுஷியர்கள் க்ஷுத்ர மனுஷியர்கள். வெறும் நாலாவது வர்ணத்தார்னு மட்டும் அல்ல மத்த மூணு வர்ணத்துல ரொம்பவும் தன்னுடைய தர்மத்தை விட்டுட்டு மோசமா நடந்து கொள்றவா கெட்டவர்கள்னு பொதுவா எடுத்துன்றது நல்லது. சோ விருஷலைஹிங்கிறச்சு கெட்டவர்களினால் இதகா ஊர்தும் இதுக்கு மேல போக்ஷியமானம் ஆத்மானம் சோச்சசிக்கும். போக்ஷியமானம் விழுங்கப்பட போகின்ற ஆத்மானம் தன்னை பார்த்து தன்னை குறித்து நீ வருத்தப்படுகிறாயா? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப மட்டமான வாழ்லாம் இந்த பூமி அப்படியே கம்ப்ளீட்டா விழுங்கிட போறா. இந்த பூமியினால அவர்களுடைய பாரத்தை தாங்கவே முடியாதபடிக்கு ஆக போறது களி வந்துட்டானே அப்படிங்கிற விஷயத்த நினைச்சு செல்ஃபிட்டியில இருக்கியான்னு கேக்குறேன். ஆத்மானம் சோச்சசிக்கின். என்ன பார்த்து நீ வருத்தப்படுறியா? அல்லது ஆத்மானம் சோச்சசி உன்னை பார்த்து நீயே வந்து இந்த மாதிரி நடக்க போறதுங்கிறத நினைச்சுட்டு நீ வருத்தப்படுறியா? மூணாவது ஆயிடுத்து. நாலாவது ஆஹோ அல்லது சுராதீனு சுராதீனு ஹிருத யஜ்ஞ பாகானு. இந்த அதர்மம் நிலைச்சிருக்க போறதுங்கிறதுனால தர்மம் இல்லாமல் தர்மம் குறைவடைய போறதுங்கிறதுனால
சுராதீனு தேவர்களுக்கு அவர்களுடைய யஜ்யபாகம் வரப்போறது இல்ல. ஏன்னா யாகம் யாகத்தினுடைய ஒரு செயல்ங்கிறது குறைய போறது. யாகம் பண்றவா குறைய போறா? யாகம் பண்றவா குறைஞ்சானா யாகத்திலிருந்து வரக்கூடிய தேவர்களுக்கு உண்டான ஒரு பாகமானது குறைய போறது. அதனால ஹிருத யஜ்யபாகானு ஹிருதாகா நஷ்டாகா யஜ்ய பாகம் தனக்கு வரவேண்டிய யாகமானது யாகத்திலிருந்து வரவேண்டிய பாகமானது ஹிருதம் போக்கடிக்கப்பட்டு விட்டது. அப்படி இருக்கக்கூடிய சுராதீனு தேவர்களை குறித்து சோசசிக்கின் நீ வருத்தப்படுகிறாயா? அடுத்தது உதஸ்வித்து. உதஸ்வித்துனாலும் அதவா, ஆஹோ அப்படின்னு போட்டாலும் அதவா. சோ உதஸ்வித்து அல்லது அவர்ஷதி மகவதி. மகவதினா இந்திரன். இந்திரன் வந்து பொழியாமல் இருக்கும் காரணத்தினால பிரஜாகா சோசசிக்கின் பிரஜைகளை குறித்து உனக்கு வருத்தமா? சோ முதல்ல உன்னுடைய ரிலேட்டிவ் எங்கேயோ இருக்காங்கிறதுனால உனக்கு வருத்தமா, இல்ல காலே இல்லாத தர்மத்தை பார்த்து உனக்கு வருத்தமா, இல்ல நாளைக்கு வந்து கெட்டவர்கள் உன்னை வந்து சாப்பிட போறான்னு உன்னை பார்த்தே உனக்கு வந்து வருத்தமா, அல்லது தேவர்களுக்கு வந்து யஜ்யபாகம் கிடைக்க போறது இல்லையேன்னு தேவர்களை குறிச்சு உனக்கு வருத்தமா, இல்ல மழையே பொழியலையே இந்திரன் வந்து யஜ்யம் பண்ணாதான் அவனுக்கு பாகம் போகும், அந்த பாகத்தை வைத்து இவர்களுக்கு மழையை பொழிய போறான். டீல் தானே அங்க, எப்பவுமே அங்க கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் தேவர்கள்லாம் வந்து செயல்படுறான். அந்த கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இந்த பக்கம் வந்து யஜ்யமே பண்ணலன்னா அவனும் மழையை பொழிய போறது இல்ல. ஆகையினால உன்னுடைய பிள்ளைகள்னால இந்த இந்த பிள்ளைகளான இந்த பிரஜைகளை குறித்து உனக்கு வருத்தமா அப்படின்னு தர்மம் கேட்கறது கேள்விய. இந்த இடத்துல வந்து பும்ஸ்துவம் ஆத்மபத விசேஷணத்துவாத்துங்கிற, அதாவது போக்ஷியமானம்ங்கிற இடத்துல பிருத்திவிய குறிச்சு இருந்ததுன்னா ஸ்திரீலிங்கத்துல இருக்கணும், ஆனா போக்ஷியமானம்னு சொல்றச்சு புல்லிங்கத்துல இருக்கு, எப்படி ஸ்திரீலிங்கமான பிருத்திவிக்கு வரும் அப்படின்னு கேட்டா ஆத்மாங்கிற சப்தம் இங்க வந்து புல்லிங்கத்துல இருக்கிறதுனால ஆத்மானம் தன்னை குறித்துங்கிறச்சு போக்ஷியமானம் ஆத்மானம்னு சொல்லலாம். அதுதான் இங்க சொல்றார் வியாக்கியானத்துல. சோ பாதைர் நியூனம் சோசசி மா ஏகபதம் ஆத்மானம் வா விருஷலைர் போக்ஷியமானம் ஆஹோ சுராதீனு ஹிருத யஜ்யபாகானு பிரஜா உதஸ்வித்து மகவதி அவர்ஷதி. இவ்வளவு இருக்கட்டும். ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.